டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறதுல முன்னாடிலாம் என்ன பண்ணிகிட்ருப்பாங்கன்னா டெவலப்பர்ஸ் தனியாக இருப்பாங்க. இப்போ அந்த டெவலப்பருக்கு ஜாவா தெரிஞ்சிருக்கும், பைத்தான் தெரிஞ்சிருக்கும், சி ஷார்ப் இல்லை டாட் நெட் தெரிஞ்சிருக்கும், பிஹெச்பி தெரிஞ்சிருக்கும், அவர் கம்ப்ளீட்டாக டெவலப்மெண்ட் பார்ப்பார். சரியா? இது தவிர இப்போ இவர் டெவலப் பண்ணுறது ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருக்கும், ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக இருக்கும், இவர் வந்து க்ளவுடில் ஒர்க் பண்ணுவார், இந்த மாதிரிலாம் இருக்கும். அது பற்றின எந்த நாலேஜும் இவருக்கு தேவையில்லை. எங்கே நம்மளோட சாஃப்ட்வேர் அப்லோட் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் எஸ் எ சர்வீஸாக, பிளாட்ஃபார்ம் எஸ் எ சர்வீஸாக, எதை பற்றியும் இவர் கவலைப்பட மாட்டார். இவரோட வேலை டெவலப் பண்ணி கொடுக்குறதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் சைடு போவாங்க. அப்போ ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னா பில்டு ரெடி பண்ணுறது. இப்போ பில்டு ரெடி பண்ணுறதுனா ஒரு சாம்பிள் காமிக்கிறேனே உங்களுக்கு, இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பில்டுனா நான் முன்னாடியே கூட இது உங்களுக்கு காமிச்சிருக்கலாம். இப்போ லிபர் ஆஃபீஸ், இப்போ லிபர் ஆஃபீஸுங்கிறது மேபி நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃபீஸ் சூட் அவ்வளோதான். எதுக்கு? இதுக்கு காம்படிட்டர், எம்எஸ் ஆஃபீஸ்க்கான காம்படிட்டர். இப்போ இங்கே போய் டவுன்லோட் அப்படிங்கிறத போய் பார்த்தீங்கன்னா இதில் டவுன்லோடு இருக்கும், இதில் டெவலப்மெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ டெவலப்மெண்ட் வெர்ஷன்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா விசிட் அவர் டெஸ்டிங் பேஜ் இருக்கா, ஆர்சி பில்ட் அப்படிங்கிறதுலாம் இருக்கா, அப்போ இதெல்லாம் ஆக்சஸ் தி நைட்லி பில்ட் சர்வர் ஹியர் அப்படின்னு இருக்கா, இதெல்லாம் என்னது? இப்போ டெஸ்டிங் கியூஏங்கிறதுலாம் இதெல்லாம் என்னதுன்னா டெஸ்டிங்க்கான ஏரியாஸ். இப்போ இந்த இதெல்லாம் அப்போ பக் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் இங்கே டவுன்லோட டெவ் பில்டுன்னு இருக்கு பாருங்கள். அதாவது டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிற பில்டை டவுன்லோட் பண்ணுறது, அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குறது. நீங்கள் போய் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது ஒரு யூஸராக லேட்டஸ்ட்டாக ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு டெவலப்பர், இல்லை நான் ஒரு டெஸ்டர்னா இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ விண்டோஸ் 11 ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, விண்டோஸ் 11 ரிலீஸ் ஆயிடுச்சு, விண்டோஸ் 12 அவங்க டீமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, அப்போது அந்த பில்டெல்லாம் எடுத்து பார்க்குறது. அந்த பில்டையோ இல்லை பழைய பில்டு, சில டைமில் கஸ்டமர் இஷ்யூஸ் இருக்கும், பழைய பில்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார் கஸ்டமர், எனக்கு இது ஒர்க் ஆகலம்பார், விண்டோஸ் 8 இது ஒர்க் ஆகலை, விண்டோஸ் 10 இது ஒர்க் ஆகலம்பார், அப்போ அவர் பே பண்ணியிருப்பார். அப்போ அவருக்கெல்லாம் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கான அந்த வெர்ஷன்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறது, அதுதான் இங்கே நீங்கள் பார்க்குறது. இங்கேருந்து லேட்டஸ்ட்டையும் எடுத்துக்கலாம், டெவலப் அண்டர் டெவலப்மெண்ட்டும் எடுத்துக்கலாம், பழசையும் எடுத்துக்கலாம். இப்போ லிபர் ஆஃபீஸ் 6.3, 6.4 இருக்குது, இங்கே பாருங்கள் லேட்டஸ்ட்டு ஆகஸ்ட் 6th வரைக்கும் இருக்கிறது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் அப்போ இந்த மாதிரி ஒரு பில்டு ரெடி பண்ணுறது. அப்போ பில்டுனா என்னது அப்படின்னா பில்டுனா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக இருக்கும். அதாவது நான் பண்ணுறது தனித்தனி ப்ரோக்ராம். இப்போ நான் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் பண்ணுவேன், ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் பண்ணுவேன், இது ப்ரோக்ராம். பில்டுங்கிறது என்ன மாதிரியே ஒரு 10 டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, 10 டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி எல்லாம் ஃபங்க்ஷனலாக ஃபங்க்ஷன் ஆகணும், அப்படி ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான் பில்டு. அதாவது சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா பில்டுங்கிறது ஒரு இஎக்ஸி ஃபைல், அவ்வளோதான். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை நெட்லேயோ டவுன்லோட் பண்ணுற ஒரு ஃபைல். அப்போ இந்த பில்டு ரெடி பண்ணுறதுக்கு தனியாக டீம் இருக்கும், எல்லாமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா, எல்லா டிபெண்டன்சிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ நான் ஒரு ஜாவா டெவலப்பராக இருப்பேன், ஒரு பைத்தான் டெவலப்பராக இருப்பேன், எனக்கு பைத்தான் மட்டும்தான் தெரியும். இப்போ டிபி கரெக்டாக கனெக்ட் பண்ணணும்னா அப்போ டிபி டெவலப்பர் ஒரு கோடு எழுதி கொடுத்துருப்பார், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஒரு கோடு எழுதி கொடுத்துருப்பார், இதெல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்த்து ஒரு பில்ட் ரெடி பண்ணணும். அந்த பில்டை ஒரு லொக்கேஷனில் வைக்கணும், அந்த லொக்கேஷன் தான் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற லொக்கேஷன், ஏன்னா இங்கேருந்து டவுன்லோட் பண்ணணுமே. அப்போ இதை கொண்டு போய் ஒரு லொக்கேஷனில் வைக்கணும், அந்த லொக்கேஷனில் வச்சு அந்த லொக்கேஷனோட லிங்க்கெல்லாம் உங்களோட வெப்சைட்டில் இவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ இதே மாதிரி கொடுக்கணும். அப்போ இதில் ஒரே டைமில் இப்போ டவுன்லோட் பண்ணுறாங்க, நீங்கள் விண்டோஸ் 11 கொடுக்குறீங்க, ஆண்ட்ராய்டில் புதுசாக இன்றைக்கி ஒரு ஆப் வருது, இல்லை வாட்ஸ்அப் இருக்குது, ஒரே நாளில் எவ்வளோ 1000 பேர் டவுன்லோட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறீங்க? ஒரே நாளில் 10,000 பேர் கண்டிப்பாக 10,000 பேர் வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணுவாங்க. இப்போ 10,000 பேர் டவுன்லோட் பண்ண போகிறாங்கன்னா அப்போ ப்ளே ஸ்டோரை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறீங்க? அதோட ப்ளே ஸ்டோர் மெயின்டைன் பண்ணுறதுனா எப்படி கேட்குறேன்னா அதோட டிராஃபிக் நிறைய இருக்கும்ல. இப்போ வாட்ஸ்அப் மட்டுமே 10,000 பேர் பண்ணுவாங்க, இதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் எவ்வளவோ ஆப் இருக்குது. அப்போ இதெல்லாம் நான் எங்கே கொண்டு போய் வைக்க போகிறேன், இதை நான் க்ளவுடில் கொண்டு போய் வைக்க போகிறேன்னா எப்படி அதோடய ஸ்பீடெல்லாம் மெயின்டைன் பண்ண போகிறேன், எத்தனை யூசர்ஸ்க்கு நான் வந்து டிராஃபிக் மேனேஜ் பண்ண போகிறேன், அதை தாண்டுனா என்ன மாதிரியான பண்ண போகிறேன், இதெல்லாம் பண்ணுறேன். அப்போது ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதோட வேலை முடியலை. ப்ரோக்ராம் எழுதி அதை பில்டாக ரெடி பண்ணி அதை என்னோடய ப்ளே ஸ்டோரில் கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறமா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு டீம் இருக்கும், அதுக்கு தனியாக ப்ளே ஸ்டோருக்கான டெவலப்மெண்ட் டீம் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறது. இப்போ டெவ்ஆப்ஸுங்கிறது இதெல்லாம் ஆப்ரேஷன் சைடு வரும். எதெல்லாம் ஆப்ரேஷன் சைடு வரும் உங்களோட இஎக்ஸி ஃபைல் சுருக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்காக இஎக்ஸி ஃபைலில் சொல்கிறேன். ஒரு இஎக்ஸி ஃபைலை ஒரு காமன் லொக்கேஷனில் கொண்டு போய் வைக்கணும், அந்த காமன் லொக்கேஷனில் வச்சு அதை டெய்லி டெஸ்ட் பண்ணி அதோடய ரிசல்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணணும்.
அந்த காமன் லொக்கேஷன் வந்து சில டைமில் லிங்க் ஒர்க் ஆகாது, சில டைமில் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த காமன் லொக்கேஷனில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, சில டைமில் வைரஸ் அட்டாக் ஆகிரும். அப்போ டெய்லி ஆன்டி வைரஸ் ரன் பண்ணி எதுவும் வைரஸ் அட்டாக் இருக்காங்கிறத பார்க்கணும். அந்த லொக்கேஷனில் நம்மளால் டேட்டாவை டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் தான் ஆப்ரேஷன் சைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட நம்ம புரிஞ்சுக்கணுன்னா சர்வர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சுருக்கமாக புரிஞ்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் பண்ணணும்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ எப்படி டெவலப்மெண்ட் அப்படின்னா, இப்போ டெவலப்மெண்ட்டில் நிறைய ஏரியாஸ் இருக்குல்ல. டெவலப்மெண்ட்டில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்குது, டெவலப்மெண்ட்டில் ஏபிஐ டெவலப்மெண்ட்டுன்னு தனியாக இருக்குது. ரொம்ப ஃபெமிலியரானது இது ரெண்டு தான். அப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்னது? ஃபுல் ஸ்டாக் அப்படிங்கிறதே, ஸ்டாக்குங்கிறதே அடுக்கி வைக்கிறது. எதை அடுக்கி வைக்க போகிறீங்க? அப்போ முதல்ல எது இருக்கும்? உங்கள் கண் முன்னாடி தெரிகிற இந்த இந்த சீன், இந்த சைட். சரி, இந்த சைட்டில் லுக் அண்ட் ஃபீல், அதான் ஃப்ரண்டன். சரி, இதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் லிபர் ஆஃபீஸ்ங்கிறத கிளிக் பண்ணால் என்ன நடக்குது? இதெல்லாம் ஃப்ரண்டன். ஓகே, இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் இந்த இடத்துல டவுன்லோட் கொடுத்தா எனக்கு ஒரு டிபியோட கனெக்ட் ஆகணும். டிபியோட கனெக்ட் ஆகி இது டவுன்லோட் ஆகணும். அப்போ அதுக்கான கோடு எழுதணும். இங்கே டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ண உடனே இது போய் டேட்டா பேஸில் ஒரு லொக்கேஷன்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து எனக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான கோடு எழுதணும். அப்போ அதுதான் மிடில்வேர். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஃப்ரண்டன். ஃப்ரண்டன் வந்து மெஜாரிட்டி ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், இதெல்லாம் தான் ஃப்ரண்டன். சரியா? மிடில் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குற பிஹெச்பி, ஜாவா, பைத்தான், இதெல்லாமே மிடில்வேர். சரி, பேக்எண்டுங்கிறது தான் டிபி. பேக்எண்டுங்கிறது தான் டேட்டாபேஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இது டெவலப்பர்ஸ் பண்ணுறது. இதோட வேலை முடிஞ்சுதானா? வேலை முடியல. இதெல்லாம் அவங்க மிஷினில் தான் ஒர்க் ஆகும். அப்போ 10 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அப்போ இது எல்லாத்தையும் ஒரு காமன் லொக்கே, இதை எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க? என்கிட்ட ஒரு 10 ஃபைல் இருக்கும், உங்ககிட்ட ஒரு 10 ஃபைல் இருக்கும், இன்னொருத்தட்ட ஒரு 10 ஃபைல் இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி டெஸ்ட் பண்ணுறது? அப்போ டெவாப்ஸுங்கிறதுல கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நான் பிஹெச்பி, பைத்தான், ஜாவா சொல்கிறேன். இதே மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ், மேபி சி ஷார்ப்பாக இருக்கலாம், ரூபியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள், இல்லை ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். டெவாப்ஸ்னாலே கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அது எதுக்குங்கிறத பின்னாடி சொல்கிறேன். இப்போ நீங்கள் பவர் ஷெல்லோ, நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா பவர் ஷெல்லோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங்கோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க டெவாப்ஸில். ஏன் அதை சொல்கிறாங்க? அதை பின்னாடி சொல்கிறேன். சரியா? அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவாப்ஸில் தெரிஞ்சிருக்கணும். ரைட். கண்டிப்பாக டிபியை கனெக்ட் பண்ணால் அட்லீஸ்ட் மினிமல் லெவல்லையாவது இதெல்லாம், அந்த ஃப்ரண்டன் பற்றி, பேக்கன் பற்றி மினிமலாக ரொம்ப குறைஞ்ச அளவில் தெரிஞ்சிருக்கணும். இது ஓரளவு ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இது தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஒரு பிகினர் லெவலில் லைட் வெயிட்டாக தெரிஞ்சால் கூட போதும். இப்படி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் போகிறீங்கன்னா, ஏபிஐ டெவலப்மெண்ட் போகிறீங்கன்னா, இதெல்லாம் ஃபுல் ஃப்ரண்டன் பற்றி கவலையே இல்லை. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ரெஸ்ட், சோப், இந்த மாதிரியான ஏபிஐஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரியான ஏபிஐஸ்லாம் இருக்குது. அந்த ஏபிஐ டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சாலே போதும். இது டெவலப்மெண்ட் சைடு. அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் சைடு வரப்போகிறோம். அப்போ ஆப்ரேஷன் சைடு வரப்போகிறோன்னா, க்வெஸ்டின் என்ன வந்துருதுன்னா, ஒரு ப்ராஜெக்ட்டில் 10 டெவலப்பர்ஸ் இருக்காங்க. அப்போ 10 டெவலப்பர்ஸ் இருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தர் இன்றைக்கி ஒரு 10 டெவலப்பர் ஒவ்வொருத்தர் ஒரு ரெண்டு ஃபைலை எடிட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இந்த எடிட்லாம் எங்கே நடக்கும்? அவங்களோட லோக்கல் லேப்டாப்பில் நடக்கும். கரெக்ட். லோக்கல் லேப்டாப்பில் ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரும் ரெண்டு ஃபைலை எடிட் பண்ணிட்டாங்க. அப்போ இதெல்லாம் குரூப் பண்ணி ஒரு லொக்கேஷனில் வைக்கணும்ல, இல்லைனா எப்படி ப்ராஜெக்ட் ரன் ஆகும்? மொத்தத்தில் 20 ஃபைல் எடிட் ஆகிருக்கு, ஆனால் 20 ஃபைலும் வேறு வேறு சிஸ்டமில் எடிட் ஆகிருக்கு, ஒரே சிஸ்டமில் எடிட் ஆகலை. அப்போ ஒரே சிஸ்டமில் எடிட் ஆகலைன்னா இதை எல்லாத்தையும் குரூப் பண்ணி ஒரு லொக்கேஷனில் வைக்கணும். அப்படி வச்சா தான் அதை ஒரு ப்ராஜெக்டாக மாற்ற முடியும். அந்த லொக்கேஷன் தான் கிட், அதாவது ரெப்பாசிட்டரி. கிட் மாதிரி நிறைய இருக்குது, எஸ்விஎன், டாட்டாஸ், இந்த மாதிரி டாட்டாஸ், எஸ்விஎல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ரொம்ப ஃபெமிலியரானது கிட், அவ்வளோதான். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இப்போ எல்லா கம்பெனியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இதெல்லாம் காமனாக ஒரு லொக்கேஷனில் கொண்டு போய் வைக்கணும். சரி, காமனாக ஒரு லொக்கேஷனில் போய் வச்சிட்டோம். இப்போ நம்ம பைத்தான்லேயோ ஜாவாலேயோ ப்ராஜெக்ட் பண்ணுறோம். சரியா? அப்போ பைத்தானில் ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா, உங்கள் மிஷினில் நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. ஜாவாவில் ஒர்க் பண்ணுறவர் ஜாவாவை, அவரோட மிஷினில் ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. அதனால் உங்கள் மிஷினில் நீங்கள் பண்ண எடிட் எல்லாமே நீங்கள் கம்பைல் பண்ண முடியும், அவுட்புட் பார்க்க முடியும். நீங்கள் கிட்டில் கொண்டு போய் வைக்கிறீங்க, எப்படி ரன் பண்ணி நீங்கள் எழுதின ப்ரோக்ராம் கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறது? அப்போது முதல்ல கிட்டுங்கிற டூல் உங்களுக்கு தெரியணும். நம்பர் ஒன் கிட்டுங்கிற டூலுக்கு எப்படி உங்கள் லோக்கல்லேருந்து நீங்கள் எல்லா இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்க, இப்போ உங்களோட லோக்கல்லேருந்து ரிமோட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் கிட்டு தெரிஞ்சிருக்கணும்.
கிட்டோ இல்லை கிட் மாதிரியான ஒரு டூலோ ஒரு ரெபாஸ்ட்ரி ஒரு வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆப்ரேஷன் சைட் நம்ம போகிறோம் அப்படின்னா டெவலப்மெண்ட்டுக்கே இது தெரிஞ்சிருக்கணும். சரி கொண்டு போய் வச்சாச்சு, வச்சதை எப்படி ரன் பண்ணி பார்ப்பீங்க? கிட்டுக்கு ரன் பண்ண தெரியாது, ஏன்னா கிட்டில் கொண்டு போய் நீங்கள் ஒரு சாதாரணமாக டெக்ஸ்ட் ஃபைலில் கூட கொண்டு போய் வைக்கலாம். அப்போது பைத்தானோ ஜாவாவோ இருக்கிற மிஷின் கிட்டு கிடையாது. அப்போது எப்படி ப்ரோக்ராம் ரன் பண்ணி இந்த அவுட்புட் கரெக்டாக, நீங்கள் தான் டீம் லீடாக இருக்கீங்கன்னா எல்லாரோட ஃபைல்ஸும் உங்களுக்கு வந்துருச்சு, எப்படி ரன் பண்ணி பார்ப்பீங்க? அப்போது ரன் பண்ண முடியாது. அப்போ ரன் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? அப்போ ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாம் சொல்லணும். யார்கிட்ட சொல்லுவீங்க? அதுக்கு தான் தனியாக என்ன சொல்லிடுவாங்கன்னா ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஜென்கின்ஸ்னால் என்னது? ஜென்கின்ஸ்னால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல். ஒன்றும் இல்லை, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிஐ டூல்னு சொல்லுவாங்க, கண்டினியூஸ் இன்டெக்ரேஷன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டினியூஸ் இன்டெக்ரேஷன் டூல்னால் என்னது அப்படிங்கிற கேள்வி வந்தது. இப்போ கண்டினியூஸ் இன்டெக்ரேஷன் டூல்னால் என்ன தெரியுமா? ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து விண்டோஸ் ரெடி பண்ணுறாங்கன்னு வைங்களேன், விண்டோஸ் ரெடி பண்ணுறாங்க, இல்லை ஆண்ட்ராய்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க, லினக்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அப்படிலாம் இருந்ததுன்னா வேர்ல்டு வைடு டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டு தானே? நம்ம வந்து ஒரு சின்னதாக இமேஜின் பண்ண முடியாது. இப்போ லினக்ஸ்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸ், ஒவ்வொரு நிமிஷமும் உலகத்தில் ஒரு 50 டெவலப்பர்ஸ் 100 டெவலப்பர்ஸ் லினக்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம வேணால் நம்ம நைட்டில் தூங்கிட்டு இருப்போம், அப்போ இன்னொருத்தருக்கு பகலாக இருக்கும், அவர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார், என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரியான நேரத்தில்? அப்போது அவர் ஒரு ஃபைலை எடிட் பண்ணிட்டுருப்பார், நமக்கு தெரியாது. நம்ம ஒரு ஃபைலை எடிட் பண்ணிவிட்டு நம்ம தூங்க போயிருப்போம், அப்போ இன்னொருத்தர் எடிட் பண்ணுவார், அவர் தூங்கும்போது நம்ம எடிட் பண்ணுவார், இப்படி எடிட்டிங் மாறி 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 அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டுருக்கிற மாதிரி இந்த எடிட்டிங்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த எடிட்டிங்லாம் நடந்து 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 கோடெல்லாம் ஒரு இடத்துல பண்ணிட்டோம். இப்போது நீங்கள் லினக்ஸ் பண்ணுறீங்க, இல்லை விண்டோஸ் பண்ணுறீங்க, இல்லை ஆண்ட்ராய்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கொஸ்டின், கண்டிப்பாக இதில் என்ன வெறுமனை பைத்தான் மட்டும்தான் இருக்கும், ஜாவா மட்டும்தான் இருக்கும், சி மட்டும்தான் இருக்கும் நம்மளால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இருக்காது. ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும், ஒரு ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணுறோன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஜாவா யூஸ் பண்ணியிருப்பாங்க, பிஹெச்பி யூஸ் பண்ணியிருப்பாங்க, பைத்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ரெண்டு லாங்குவேஜ் வச்சு அதை கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. புதுசாக இப்போ கூகுளிலேருந்து ஒரு லாங்குவேஜ் கண்டுபிடிச்சு அதை கூட அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆங்குலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்போது இந்த சாஃப்ட்வேரை ரெடி பண்ணுறதுக்கு வேர்ல்டு வைடு வேறு வேறு டெவலப்மெண்ட் டீம்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி நீங்கள் ரன் பண்ணி பார்க்க போகிறீங்க? அப்போ ரன் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் இந்த கண்டினியூஸ் இன்டெக்ரேஷன் டூல். கண்டினியூஸாக நீங்கள் உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் உங்களோட கோடை கொடுங்க, நாங்கள் இன்டெக்ரேட் பண்ணி வச்சுக்குவோம். இன்டெக்ரேட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? அப்படி இன்டெக்ரேட் பண்ணும்போதே உங்களோட கோடை எடுத்து நாங்கள் என்ன கேட்போம், இந்த இப்போ நான் சொன்ன சாம்பிள் வந்து ஜென்கின்ஸ் அப்படிங்கிறது, இது ஒரு டூல். இப்போ போய் நம்ம ஜென்கின்ஸ்னால் என்ன, இப்போ கிட் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அதனால் நான் அதை சொல்லலை, அதை எடுத்து பார்க்கல. இப்போ ஜென்கின்ஸ், ஜென்கின்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தான் ஜென்கின்ஸோட லோகோ. ஒரு ஒரு ஆள் நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்கும், இதோ இவர் தான் இங்கே நிற்கிறாரா, இவர் தான், இதுதான் ஜென்கின்ஸ். பில்ட் கிரேட் திங்ஸ் அட் எனி ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், த லீடிங் ஓப்பன் சோர்ஸ் ஆட்டோமேஷன் சர்வர். எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் இது உள்ள வச்சிடலாம் ஜென்கின்ஸில். நம்மளோட மிஷினை கூட ஒரு ஜென்கின்ஸ் மிஷினாக மாற்றலாம், இது ஃப்ரீ தான், ஓப்பன் சோர்ஸ் தான், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜென்கின்ஸ் மாதிரி வேறு சில டூல்ஸும் இருக்குது, அது அப்புறமா சொல்கிறேன். சரியா? அப்போ ஜென்கின்ஸுங்கிறது ஒரு டூல். அப்போ முதல்ல எனக்கு என்ன டூல் தெரியணும்? கண்டிப்பாக கிட் தெரியணும், கண்டிப்பாக அடுத்து ஜென்கின்ஸ் தெரியணும். இப்போ ஜென்கின்ஸ் என்ன பண்ணுவோம், ஜென்கின்ஸ் வந்து உங்களோட கோடு எங்கே இருக்குன்னு கேட்கும், அதோட கிட் லிங்க்கை நீங்கள் கொடுத்துக்கலாம், அதோட கிட் லிங்க்கை கொடுத்துக்கலாம், அதோட சேர்ந்து இந்த கோடை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு ஜென்கின்ஸ் கேட்கும். இந்த கோடை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் பைத்தான் 3.6.3 இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஜாவாவில் வந்து JDK 11 வச்சுக்கோங்க, இதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் லேட்டஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி என்னென்னலாம் வேணுங்கிறத நான் ஜென்கின்ஸ் கிட்டே சொல்லிட்டேன்னா ஜென்கின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் தனியாக ஒரு சர்வர், நம்ம மிஷினை கூட ஜென்கின்ஸ் சர்வராக வச்சுக்கலாம், இல்லைனா தனியாக இதுக்கு மெஜாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா லினக்ஸ் சர்வர்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால தான் லினக்ஸ் கமாண்ட்ஸ் படிங்க, பேசிக்காவது ஒரு ஃபைலை மூவ் பண்ணுறது, ஒரு ஃபோல்டரை மூவ் பண்ணுறது, ஒரு ஃபைலை கமாண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கெலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால தான் லினக்ஸுக்கு வாங்க வாங்கன்னு கேட்குறது. இப்போ எல்லா கம்பெனிஸ்லையும் 99% லினக்ஸ் சர்வர் தான் இருக்கும். அப்போ அது தனி. இப்போ என்னென்ன படிக்கணும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும், அடுத்து கிட்டு தெரிஞ்சுக்கணும், டெவாப்ஸ் போகிறீங்க அப்படின்னா அடுத்தது இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், எது லினக்ஸோட பேசிக் கமெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதோட சேர்ந்து இந்த லாங்குவேஜஸ்க்கான இதெல்லாம் லிங்க் கொடுத்துருவோம், என்னோடய கிட் லிங்க் இங்கே இருக்குது, என்னோடய பைத்தான், நீங்கள் அதுக்காக ரன் பண்ண வேண்டிய பைத்தான் கோடு இது தான், அந்த லிங்க் இங்கே கொடுத்துருவோம், பைத்தான் கொடுத்துருவோம், ஜேடிகே கொடுத்துருவோம், என்னென்னலாம் வேணுமோ கொடுத்துருவோம். ஜென்கின்ஸ் என்ன பண்ணுவோம்னா
இது வந்து ஒரு தனி சர்வர். எல்லா கம்பெனிஸ்லையுமே தனியாக இதுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் வச்சு ஒரு தனி சர்வர் வச்சுருப்பாங்க. அது மெஜாரிட்டி யூனிக்ஸ் மிஷினாக இருக்கும், அப்படி இல்லைனா லினக்ஸ் மிஷினாக இருக்கும். லினக்ஸ் யூனிக்ஸ் ரெண்டும் ஒன்று தான், ஒன்று ஓப்பன் சோர்ஸ், இன்னொன்று அப்படி இல்லை, அவ்வளோதான், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் போயிட்டு ஜென்கின்ஸ் என்ன பண்ணுவோம்னா தனியாக இந்த கோடெல்லாம் ரன் பண்ணும். இந்த கோடெல்லாம் இது அதனால தான் அதுக்கு கண்டினியூஸ் இன்டெக்ரேஷன் டூல் அப்படின்னே பேர். இந்த கோடெல்லாம் ரன் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணும். ரிசல்ட்ஸ் எப்படி பப்ளிஷ் பண்ணுவோம், இந்த ப்ரோக்ராம் ரன் ஆச்சு, இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகலை, எக்ஸ்பெக்டட் அவுட்புட்லாம் நம்மளே செட் பண்ணிக்கலாம். டெஸ்டிங்லாம் பண்ணணும்னா டெஸ்டிங்லாம் ஜென்கின்ஸ் வச்சே பண்ணிக்கலாம். அப்படி எக்ஸ்பெக்டட் அவுட்புட்லாம் செட் பண்ணிவிட்டு நம்மளே ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். அந்த ரிசல்ட்ஸையும் எப்படி 24/7 யார் யாரெல்லாம் வேணுமோ அவங்கவுங்க ஜென்கின்ஸில் ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யாருக்கெல்லாம் இதோட மெயிலெலாம் போகணும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்கின்ஸில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர், எஸ்எம்டிஎஸ்லாம் வச்சு மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் எஸ்எம்டிபி அதெல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. செட் பண்ணி யார் யாருக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மெயில் போகணும், இந்த இந்த கோடெல்லாம் ரன் பண்ணோம், இந்த கோடெல்லாம் இந்தந்த கோடெல்லாம் வந்து பாஸ் ஆகிடுச்சு, இந்தந்த கோடெல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு, இதெல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை, ஏன் ஃபங்க்ஷன் ஆகலை, நம்ம மிஷினில் லோக்கலில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்போம் அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும், இன்னும் ஒரு ரெண்டு மூணு டெவலப்பர்ஸோட கோடோடு சேர்ந்து ரன் ஆகும்போது மேபி வேரியபிள் இஷ்யூஸ் இருக்கலாம், அவர் ஒரு வேரியபிள் நேம், நம்மளும் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கலாம். நான் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக புரிகிறதுக்கு, இந்த மாதிரி லாஜிக்கலாகவே நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு கேஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு இந்த மாதிரியான சினாரியோஸில் ஒரு 10 சினாரியோ ட்ரை பண்ணியிருப்போம், 11வது ஒரு சினாரியோ மிஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் அப்போ எத்தனை கேஸ் பாஸ் ஆச்சு, எத்தனை கேஸ் ஃபெயில் ஆச்சுங்கிறத ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் மெயில் ட்ரிகர் ஆயிடும். நீங்கள் யார் யார் மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ எல்லாருக்கும் மெயில் போயிடும். இப்படி தான் ஜென்கின்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ இந்த ஜென்கின்ஸோட ரிசல்ட்டை வச்சு தான் டெஸ்டிங்கே பண்ணுவாங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டிங், ஜென்கின்ஸோட ரிசல்ட்ஸ் என்ன வருது, 100 கேஸ் ரன் பண்ணியிருக்கோம், 100 பாஸ் ஆயிடுச்சா அப்படின்னா சரி இந்த வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுவோம், இல்லை 80 தான் பாஸ் ஆயிருக்கு அப்போ ஏன் 20 பாஸ் ஆகலை, அதை மறுநாள் வந்து உட்காந்து டீம் அனலைஸ் பண்ணும். இந்த 20 ப்ரோக்ராம் ஏன் ஃபெயில் ஆயிருக்கு, டெக்னிக்கல் இஷ்யூவாக, இஷ்யூஸ் வேறு வேறு ரீசன்னால இருக்கலாம், சர்வர்லலாம் ரன் ஆகும்போது சில டைமில் டைம் அவுட் ஆகும், இந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸில் இருக்கலாம். என்ன ரீசன்னு பார்த்து அந்த 20 ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் ஜென்கின்ஸ் பண்ணுற வேலை. இதை நம்மளோட மிஷின்லேயே நம்ம இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணலாம். அப்போ ஜென்கின்ஸுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், என்னோடய கோடு எங்கேங்கிறத கொடுக்கணும், அந்த கோடை ரன் பண்ணுறதுக்கான ப்ரீ ரெக்வஸிட் இதெல்லாம் என்னென்னங்கிறத சொல்லணும், அது அதோடய ரிசல்ட்ஸை கொடுத்துரும். அப்போ நான் இப்போ என்னென்னலாம் இப்போதைக்கு டெவ்ஆப்ஸ் போகிறேனாலே பேசிக்காக எனக்கு என்னென்ன தெரியணும், கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கண்டிப்பாக லினக்ஸ் பேசிக்ஸ் கமெண்ட்ஸ், கண்டிப்பாக கிட், கரெக்டாக கண்டிப்பாக ஜென்கின்ஸ். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும், இப்போ ஜாவா மாதிரி பைத்தான் மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிங்கன்னா என்னென்ன ஐடிஇ யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒரு டூல் தானே. இப்போ எப்படி சொல்கிறது, பைச்சாம் அப்படிங்கிறது ஒரு டூல் தான், விஷுவல் ஸ்டூடியோ கோட் அப்படிங்கிறது ஒரு டூல் தான், இந்த மாதிரியான ஜாவா பண்ணுறீங்கன்னா எக்லிப்ஸுங்கிறது ஒரு டூல் தான், இந்த மாதிரியான ஐடிஇஸ் பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஏன்னா கம்பெனிஸில் இந்த மாதிரி ஐடிஇஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ நம்ம ஏதாவது ஒரு ஐடி தெரிஞ்சு வச்சுருக்குறது, ஏன்னா அது இல்லாமல் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது, அப்போ இந்த மாதிரி ஆன ஐடிஇஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த மாதிரியான ஐடிஇஸ் யூஸ் பண்ணும்போது வேறு சில நீட் இருக்கும், என்னென்ன நீட் இருக்குங்கிறது சொல்கிறேன். இப்போ நான் பைத்தானில் தான் கோடு எழுதுகிறேன். நான் என்னோடய வேலை என்னென்னா ஒரு எக்ஸல் ஷீட்டை ரீட் பண்ணணும், ஒரு எக்ஸல் ஷீட்டை ரீட் பண்ணி அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறத பார்க்கணும். நான் வந்து ஒரு கம்பெனியில் எல்லாருமே டைம் ஷீட் ஃபில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் எத்தனை மணிக்கு வேலைக்கு வரும், சாயங்காலம் எத்தனை மணிக்கு ரிலீவ் ஆகிறோங்கிறத டெய்லி அவங்கவுங்க காலையில் வந்தோடனே ஒரு எக்ஸல் ஷீட்டில் நோட் பண்ணிடுவாங்க, சாயங்காலம் போகும்போது ஒரு எக்ஸல் ஷீட்டில் நோட் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ டெய்லி எல்லோரும் 8 மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்களா, ஷிஃப்ட்டில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, அப்போ அவங்களுக்கு ஷிஃப்ட் அலவன்ஸ் மாத கடைசியில் நான் கொடுக்கணும். இது ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்குது. இந்த எக்ஸல் ஷீட்டை நான் ரீட் பண்ண ரீட் பண்ணி தான் மாத கடைசியில் அவங்களுக்கான சேலரியே நான் எல்லாருக்கும் அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் போட்டு விடணும். இதுதான் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் பைத்தானில்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸல் ஷீட் ரீடிங் பைத்தானுக்கு தெரியாது. ஏன் பைத்தானுக்கு தெரியாது, பைத்தானுக்கு தெரியாதுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற பைத்தானுக்கு எக்ஸல் ஷீட் ரீடிங் தெரியாது. ஏன் தெரியாது, எக்ஸல் ஷீட்டுங்கிறது பைத்தானோட ஒரு கோடு கிடையாது, எக்ஸல் ஷீட்டுங்கிறது மைக்ரோசாஃப்டோட ஒரு ப்ராடக்ட். அப்போது மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்டை நான் பைத்தான் மூலமாக அந்த எக்ஸல் ஷீட் ரீட் பண்ணணும். அப்போ நான் நெட்டில் போயிட்டு ஹவு டு ரீட் எக்ஸல் ஷீட்ஸ் யூஸிங் பைத்தான் அப்படின்னு நான் நெட்டில் போயிட்டு தேடுறேன். இப்போ நான் நெட்டில் போய் தேடுறேன்னா அவங்க வந்து நீங்கள் ஓ இதெல்லாம் பண்ணுறீங்களா, இதை நாங்கள் வந்து பாண்டாஸில் இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு பைத்தான் பேசிக்ஸ் ஏதோ ஒரு சைட்டுக்கு போகிறேன். நீங்கள் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் இதில் பாண்டாஸில் நாங்கள் இப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம் பாங்க. பாண்டாஸ் டிஃபால்ட்டாக நம்ம கூட வருதா வரலையான்னு நமக்கு தெரியாது. அப்போது அடுத்த கேள்வி, ஹவு டு இன்ஸ்டால் பாண்டாஸ்.
பைத்தான் அப்படின்னு அடுத்து பையன் பாண்டாஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு போய் பார்க்கணும். இப்போ பாண்டாஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அங்கே போய் பார்க்குறேன். இது ஒரு பிரச்சனையும் இல்லை, இது ஈஸி தான். பாண்டாஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஆனால் எது பிரச்சனைங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படாது, இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 10-20 சாஃப்ட்வேர் தேவைப்படும். இப்போ நீங்கள் எக்ஸல் ஷீட்டை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும், அதுக்கப்புறமா அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும், அதுக்கப்புறம் பைத்தானில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் உங்களோட சேலரி கிரெடிட் ஆகிடுச்சு, இல்லை பேங்க்குக்கு மெயில் அனுப்பணும், ஆட்டோமேட்டிக்காக பேங்க்குக்கு இவங்க உங்களுக்கு இவ்வளோ கிரெடிட் பண்ணுங்கன்னு பேங்க்குக்கு ஒரு மெயில் அனுப்பணும், அதுக்கு உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். பேங்க்குக்கு மெயில் அனுப்புனதுக்கு அப்புறமா சேலரியை பேங்க்லேருந்து எல்லார் அக்கௌண்ட்லேயும் போட்டு விட்டுட்டோம்னு மெயில் வந்துச்சுன்னா அந்த மெயிலை ரீட் பண்ணி எல்லா சேலரி ஹோல்டர்ஸ் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கும் சேலரி கிரெடிட்னு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பணும். அப்போ எப்படி ஆட்டோமேட்டிக்காக எஸ்எம்எஸ் அனுப்புறது? இந்த வேலை இந்த மாதிரி ஒரு 10 இருக்கும் உங்களுக்கு. இப்படி நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிள் சாஃப்ட்வேர். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 10-20 எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர்ஸ், இதை தான் லைப்ரரி ஃபைல்ஸ்னு சொல்கிறது. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே லைப்ரரி ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியான லைப்ரரிஸ் எல்லாம் நம்ம பைத்தான் கூட சேர்த்து பண்ண வேண்டியிருக்கும். இப்போ லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது. ஆனால் எது கஷ்டம்னு சொல்கிறேன், இப்போ நம்ம டீமில் ஒரு 50 வேலை பார்ப்பாங்க, 50 பாண்டாஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 50 என்ன ஒரே நாள்லையா கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க? 10 ஒரு 2 ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, ஒரு 10 6 முன்னாடி ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஒரு 10 1.5 முன்னாடி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாண்டாஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, அவங்கவுங்க மிஷினில் ஒவ்வொரு வெர்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்கவுங்க மிஷினில் ஒவ்வொரு வெர்ஷன் யூஸ் பண்ணுறது எங்கே அடி கொடுத்துருன்னா, அவங்க மிஷினில் ப்ராஜெக்ட் பக்காவாக வேலை செய்யும். ஆனால் நான் இப்போ சொன்னேன்ல, இந்த ஒரு காமன் லொக்கேஷனில் கொண்டு போய் ஜென்கின்ஸில் கொண்டு போய் வைப்பாங்க, அதை போய் ரன் பண்ணி பார்ப்பாங்க, இந்த ஸ்டோரியெல்லாம் சொன்னேன்ல, அங்கே ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். அங்கே ஃபெயில் ஆகுதுன்னா டீம் லீடோ மேனேஜரோ அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. இல்லைங்க, எங்களோட லோக்கலில் ரன் ஆகுதுன்னா லோக்கலில் ரன் ஆகுதுப்பா, நாளைக்கு கிளைண்ட் லொக்கேஷனில் எப்படி ரன் ஆகும் அப்படின்னு அவர் கேட்பார். அப்போது இந்த மாதிரியான லைப்ரரி ஃபைல்ஸை ஆட் பண்ணும்போது எல்லோரும் ஒன்று போல் நீங்கள் லைப்ரரி ஃபைல்ஸோட வெர்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் ஒருத்தருக்கு இஷ்யூ வந்தால் எல்லாருக்கும் வரும், ஒருத்தர் ஷார்ட் அவுட் பண்ணிட்டாருன்னா எல்லாருக்கும் ஷார்ட் அவுட் ஆகும். இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? அப்போ எல்லோரும் நான் ஒரு 20 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், 50 ஒவ்வொருத்தர் மிஷின்லேயும் நான் போய் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா, இந்த வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா, இந்த சாதாரண பைத்தானே சொல்கிறேன், பைத்தானே ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் எப்படி போய் சொல்கிறது? பைத்தான் 3.6.3 தான் போய் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை 3.9 தான் இன்ஸ்டால் பண்ணணும், நான் எப்படி எல்லாத்தையும் போய் சொல்கிறது? போய் போய் பார்த்துட்டே இருக்க முடியாது. அதுக்காக தான் மேவன் இந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ இது என்னது தெரியுமா? அப்போ நம்ம இப்போ போயிட்டு பைத்தான், நான் பைத்தானில் சொல்கிறேன், ஜாவாலையும் காமிக்கிறேன், பைத்தான் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இதெல்லாம். ஏன் இதெல்லாம் படிக்கிறோங்கிறதுக்கான ரீசன் சொல்கிறேன். அப்போ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், இப்போ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்குங்கிற லிஸ்ட்டெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். இந்த இதெல்லாமே பப்பட், இந்த கொடுத்துருக்காங்களா, ஏ ஆன்சிபிள், செஃப், பப்பட், இது வந்து ஏங்கிறது ஆன்சிபிள், பப்பட், செஃப், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதே மாதிரி இதெல்லாம் தான் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். இப்போ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த டூல்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா நம்ம இந்த டூல்ஸ், இது வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட், அதுக்கு பேரே கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். அப்போ கான்ஃபிகரேஷன் ஏன் இதெல்லாம் படிக்கணுங்கிற ஐடியா சொல்கிறேன். அப்போ இதுக்கு பேரே கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். அப்போ கான்ஃபிகர் பண்ணுறது, என் ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்னலாம் ப்ரீ ரெக்வசிட்ஸ் வேணும், என் ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகணும்னா இந்த ஃபைல் வேணும், இந்த சாஃப்ட்வேர் வேணும், இந்த சாஃப்ட்வேர் வேணும், இந்த சாஃப்ட்வேர் வேணும், இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கான்ஃபிகர் பண்ணி வைக்கணும். அதை 20-30 ஒன்று போல் மெயின்டைன் பண்ணணும். அப்போது இந்த மாதிரியான டூல்ஸ், இந்த மாதிரியான டூல்ஸ் தான் நீங்கள் பார்க்குற ஆன்சிபிள், செஃப்பு, பப்பட், இன்னும் நிறைய இருக்குது, மேவன், ஜாவாலெல்லாம் மேவன் யூஸ் பண்ணுவாங்க, கிராடில்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு டீம் ஒவ்வொன்று யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணும், ப்ரீ ரெக்வசிட்ஸ் எல்லாம் உங்கள் சிஸ்டமில் ரிமோட்லேருந்து நீங்கள் என்ன வெர்ஷன் சொல்கிறீங்களோ அதெல்லாம் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டமில் ரெடியாக வச்சுருக்கோம், உங்கள் ப்ராஜெக்டை ரன் பண்ணும்போது பக்காவாக எல்லாம் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் தெரியணும்னா எல்லாமே தெரிகிறதுக்கு ஒருத்தருக்கு ப்ராக்டிக்கல், இப்போ நான் சொன்ன எல்லாமே ஒருத்தருக்கு தெரிகிறதுக்கு ப்ராக்டிக்கலாக 8-10 ஆகும். அப்போது இப்போ நம்மளோட மேஜர் ஃபோக்கஸ் இப்போ இது தவிர
இன்னும் கொஞ்சம் ஏரியாஸ் இருக்கலாம். நானே இப்போ டெவாப் சிலபஸ் எடுத்து பார்த்தோன்னா இது தவிர தான் டெவாப்ஸில் உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் தெரியுமா? ஏடபிள்யூஎஸ்க்குள்ளே அதாவது ஏடபிள்யூஎஸ்ங்கிறது க்ளவுட், இதெல்லாம் படிச்சிருக்கீங்க ஓகே, இதெல்லாம் க்ளவுடில் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்போ க்ளவுடில் அது தெரியுமா? நீங்கள் வந்து சர்வர் லினக்ஸ் போட்டிருக்கீங்களா, விண்டோஸ் போட்டிருக்கீங்களா, இந்த மாதிரி ஏடபிள்யூஎஸ் ரிலேட்டட் கமெண்ட்ஸ் அதோட ரிலேட்டட் குரீஸ்லாம் தெரியுமா? இது தவிர இப்போ ஏடபிள்யூஎஸ் பண்ணிட்டீங்க ஓகே, உங்களோட சாஃப்ட்வேர் சரியாக ரன் ஆகுது, நீங்கள் ஒரு டேட்டா கொடுக்குறீங்க, உள்ளே போய் டேட்டா ஒரு பேங்க் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, பேங்க் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒருத்தரோட மணியை வித்ட்ரா பண்ணுறீங்க, வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் டேட்டா பேஸில் போய் கரெக்டாக டேட்டா அப்டேட் ஆயிருக்கான்னு பார்க்கணுன்னா கொஞ்சம் பேசிக் எஸ்கியூஎல் குவெரிஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இந்த மாதிரியான விஷயம்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்போ என்னென்னலாம் தெரியணும்? கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இதெல்லாம் இது தெரியணும். ஜென்கின்ஸ் இந்த மாதிரியான இது, ஜென்கின்ஸ் வந்து என்ன சொல்கிறது, கண்டினியூஸ் இன்டெக்ரேஷன் டூல், இது சிஐ டூல் இது வந்து. அப்போ கண்டினியூஸ் இன்டெக்ரேஷன் டூல்ஸில் இது தெரியணும், லினக்ஸ் தெரியணும், பைத்தான் இல்லை ஜாவா தெரியணும், இந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியணும், கிட் தெரியணும். இவ்வளவும் படிக்கிறதுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கோர்சஸ் ஹெல்ப் பண்ணாது. ஏன் இதை படிக்கிறதுக்கு கோர்சஸ் ஏன் ஹெல்ப் பண்ணாதுங்கிற ரீசன் சொல்கிறேன். யாருமே நல்லா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? அந்த மீனிங்கில் சொல்லலை, ரெண்டு மூணு மீனிங்கில் சொல்கிறேன். ஒன்று, இதை படிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு என்ன என்ன பொறுத்தளவில் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கே 2-3 மாதம் டைம் வேணும். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு எஸ்கியூஎல் ஹெச்டிஎம்எல் இந்த மாதிரியான ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு 1 மாதம் டைம் வேணும். கிட்டு மேவன் இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு 1 மாதமாவது டைம் வேண்டாமா? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குறதுக்கு. அப்போ இந்த மாதிரியான இது போக ஆன்சிபிள் செஃப் பப்பட் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு 6 மாதமாவது நமக்கு டைம் வேணும். 6 மாதமும் டைம் வேணும். இந்த 6 மாதம் டைமில் என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன். ஒன்று, அவர் ஃப்ரெஷராக இருந்தார்னா அவருக்கு நான் சொல்கிற டூல்ஸ் பாதி டூல்ஸே புரியாது. அவர் நான் சொல்கிற பாதி டூலை அவரால் இமேஜின் பண்ணவே அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். அப்போ இமேஜின் பண்ண கஷ்டப்படும் போது ட்ரெயினர் என்ன பண்ணுவார், பேசிக்ஸை சொல்லிட்டு விட்டுருவார். ஏன்னா இவர் இதுக்கே கஷ்டப்படுறாரு, இவரோட கான்ஃபிடென்ஸை நம்ம பிரேக் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெஷர் தானேன்னு பேசிக் சொல்லிட்டு விட்டுவார். ஒருவேளை அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காருனா என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, அவர் ஆஃபீஸ் போயராக இருப்பார், பிஸி ஷெடியூலில் இருப்பார், அவரால் தொடர்ச்சியாக 6 மாதம் அலோகேட் பண்ணுறதே ப்ராக்டிக்கலி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 3 மாதம் 2 மாதம் 3 மாதம் தம் பிடிச்சி வந்துடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு இவ்வளோ டைம் கொடுக்குறது கஷ்டமாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக ப்ராஜெக்ட் பிஸியாக இருக்கும், ஃபேமிலி மேனாக இருப்பார், அதர் இஷ்யூஸ், அப்போ இதில் கஷ்டப்படுவார். அப்போது ப்ராக்டிக்கலாக ஒரு டெவாப்ஸ் கோர்ஸ் நான் படிக்கணும்னா நான் என்னோடய ப்ரையாரிட்டிஸ் முதல்ல வச்சுக்கணும். நான் வந்து ஆப்ரேஷன் சைடு இருக்கணும் இல்லை டெவலப்மெண்ட் சைடு இருக்கணும். ஓகே, நான் வந்து ஆப்ரேஷன் சைடு இருந்தேன்னா கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டில் நான் பயங்கர வீக்காக இருப்பேன். அப்போ நான் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஒன்று நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் ஏதாவது ஒன்று, ஜாவா பைத்தான் ஏதாவது ஒன்று, 1 by 1 அதுக்குள்ளே மூவ் ஆகணும். நான் சொல்கிற எல்லாத்தையும் சேர்த்து படிக்கணுன்னா மலைப்பாக இருக்கும் கேட்குறதுக்கு. அப்போ இது ப்ரையாரிட்டி கண்டிப்பாக, இதில் டாப் ப்ரையாரிட்டி என்னென்னு சொல்லிடுறேன். டாப் ப்ரையாரிட்டி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், டாப் ப்ரையாரிட்டி கண்டிப்பாக லினக்ஸ் பேசிக் கமெண்ட்ஸ். இது ரெண்டும் இல்லாமல் டெவ் ஆப்ஸ், அப்போ டெவலப்பர்னா ஆகணும்ல, டெவலப்பர் ஆகணும், ஒரு சர்வர் ஆக்சஸ் பண்ண தெரியணும், இது டாப் ப்ரையாரிட்டி. எஸ்கியூஎல் பேசிக்ஸ் டாப் ப்ரையாரிட்டி, இது மூணும் டாப் ப்ரையாரிட்டி. இது போக நீங்கள் எந்தெந்த டூல் படிக்கிறீங்க, ஒவ்வொரு டூலுக்குமான மெட்டீரியல், இப்போ இந்த ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறமா இதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதில் ஏற்கனவே எனக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும், ஜாவா தெரியும், பைத்தான் தெரியும், ஃபைன் விட்டுருங்க, லினக்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் விட்டுருங்க, எஸ்கியூஎல் பேசிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்படி இல்லை, நான் வந்து இதெல்லாம் தெரியாதுன்னா இதை பண்ணுவோம், இதெல்லாம் தெரியுதுன்னா இதுக்கு அப்புறமா ஒவ்வொரு டூல், அப்போ இந்த கோடை கொண்டு போய் நான் வைக்கணும், அப்போ நான் கிட்டு எப்படி கற்றுக்கிறது, அதை நான் போய் ரன் பண்ணி பார்க்கணும், அப்போ ஜென்கின்ஸ் மாதிரியான டூல் எப்படி கற்றுக்கிறது, இல்லை பப்பட் மாதிரி செஃப் மாதிரி ஒவ்வொன்றா கற்றுக்கோங்க. நான் சொல்கிறது என்னோடய ரெக்வெஸ்ட், வாஸ்ட் ஏரியா, அதனால் வாஸ்ட் ஏரியாவை வாஸ்ட்டாகவே கற்றுக்காதீங்க. எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும்னு ட்ரை பண்ண வேண்டாம், கண்டிப்பாக வேண்டாம். எவ்வளோ தெரியுதோ அதை டெப்த்தாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த டெவாப்ஸ் இன்ஜினியர்ட்டையும் எல்லாமே டெப்த்தாக தெரியணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அவர் என்ன தெரியும்னு சொல்கிறாரோ அதை கிளியராக பார்ப்பாங்க. கொஞ்சம் ப்ரையாரிட்டி வேணால் ஏடபிள்யூஎஸ்க்கு கொடுத்து பாருங்கள். எல்லா இடத்துலையும் இப்போ க்ளவுடுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஏடபிள்யூஎஸ்க்கு வேணால் கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து பாருங்கள். அதுவும் கடைசியாக கொடுத்தா போதும், இனிஷியலாலாம் தேவையில்லை. இதில் நான் உங்ககிட்ட இடையில பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன சொன்னேன்னா, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குங்க, அதை நான் கடைசியாக சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னேன். இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எதுக்காக தேவைப்படும்னா, சில டைமில் சர்வரில் போய் ஒரு டேட்டா போய் உட்காந்துருச்சான்னு பார்க்கணும், சர்வர் அப்டேட் ஆகிடுச்சான்னு பார்க்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ ராத்திரி 12 மணிக்கு எனக்கு ஒரு டேட்டா ஃபைல்,
ஒரு லாக் ஃபைல் ஜென்ரேட் ஆகி எல்லாருக்கும் மெயில் வர்ற மாதிரி இருக்கணும். ராத்திரி டெய்லி ராத்திரி 12 மணிக்கு அது ஜென்ரேட் ஆகணும், இல்லை எவ்ரி 1 ஹவர் அது ஜென்ரேட் ஆகணும். இந்த மாதிரி இருக்கும், இல்லை ஒரு டிபி சர்வர் இருக்கும், அந்த டிபி சர்வரில் இவ்வளோ டேட்டா ஃபில் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் மெயில் போகிற மாதிரி ஒன்று பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் என்னோடய லினக்ஸ் மிஷினில் நான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது அந்த லினக்ஸ் மிஷினில் சின்ன சின்ன பெரிஸ் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு, அப்போ இதை உட்காந்து டெய்லி 12 மணிக்கு நான் போய் டவுன்லோட் பண்ணலாம். மேனுவலாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இல்லை டவுன்லோடுன்னு ஏதாவது ஒரு கமாண்ட் ஏதாவது இருக்கும், அந்த கமாண்டை கொடுத்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி ராத்திரி 12 மணிக்கு முடிச்சிருந்து பண்ண முடியாதுல்ல. அப்போ இந்த குவெரிஸ் எல்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் விண்டோஸாக இருந்தால் பவர் ஷெல் யூஸ் பண்ணுவாங்க, ஷெல் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை யூனிக்ஸ். ஷெல் ஸ்கிரிப்டிங்கிறது யூனிக்ஸ், ரெண்டும் ஒன்று தான். இதை நான் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற பைத்தானுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங் பவர் ஷெல்லெலாம் என்ன தேவைப்படுங்கிறது சொல்கிறேன். ஒன்றுமே இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்லாம் கிடையாது, சாதாரண இஃப் இருக்கும் ஃபார் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும். அப்போ இதில் எனக்கு இப்போ ப்ரையாரிட்டியாக ஒரு டெவ்ஆப்ஸ் இன்ஜினியருக்கு என்ன தெரியணும்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு ஃபைலை ரீட் பண்ண தெரியுமா, அந்த ஃபைலை ரீட் பண்ணி அந்த ஃபைலோட லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ண தெரியுமா, இல்லை அந்த ஃபைலை ரீட் பண்ணி அந்த ஃபைலில் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு ப்ரிண்ட் பண்ண தெரியுமா, இவ்வளோ தெரிஞ்சாலே போதும். இதுக்கு அவருக்கு லூப்பிங் நல்லா தெரியுது, லாஜிக்கலாக யோசிக்க வருதுனாலே போதும். ஐயோ லாஜிக்கலாக எனக்கு யோசிக்கவே வராதே, ஒரே கிடையாது, அது ப்ராக்டிக்கலாக வந்துடும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். நெட்டில் இதெல்லாம் படிக்கிறதுக்கு இன்டர்நெட்டில் இருந்து எந்த மெட்டீரியலையும் காப்பி பேஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க. எதுவுமே நம்மளால் அட் ஃபஸ்ட் நம்மளால் பண்ணவே முடியாது. ஒரு 10 நான் என்னோடய ரெக்வஸ்ட், ஒரு 4-5 பேரை ஃபாலோ பண்ணுங்கள். யார் உங்களுக்கு பிடிச்சவராக இருக்காரோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன பண்ணுவோன்னா, யாராவது ஒருத்தர் நமக்கான ட்ரெயினர், இல்லை நமக்கு இவர் சொல்கிறது நல்லா பிடிச்சிருக்குன்னு அவரை பிடிச்சிருவோம். ஆனால் அவரை பிடிச்சிட்டு அவர் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம், இப்போ முதல்ல நம்ம ஒரு 5 வெப்சைட் பார்த்துருப்போம், இல்லை ஒரு 5 சேனல் பார்த்துருப்போம், அது எதுவுமே புரிஞ்சிருக்காது. 6வதாக ஒருத்தரை பார்த்துருப்போம், அந்த 6வது ஆள் சொல்கிறது எல்லாமே நமக்கு புரிஞ்சிடும். உடனே ஃபுல்லாக அவரை ஃபாலோ பண்ணிடுவோம். அவரை ஃபாலோ பண்ணதோடு நிறுத்திடாதீங்க. அவரை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லெவல் மேலே வந்துடுவீங்க. உங்களுக்கு முதல்ல தான் அந்த 5 பேர் பேசுனது புரியலை, இவரை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு லெவல், இப்போ நீங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் நாலேஜ் கிடச்சிருக்கும், இந்த நாலேஜுக்கு அப்புறம் இவங்க 5 பேரை திரும்ப ரீவிசிட் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கான ஒரு ஆள் ஒளிஞ்சிருப்பார். எப்படி, இந்த 5 பேரில் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஹை லெவலாக சொல்லியிருப்பார், அது உங்களுக்கு இனிஷியலாக புரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் ஒரு நாலேஜ் லெவல் கொஞ்சம் வளர்ந்துட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு புரியும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிடுவீங்க. இப்போ இவ்வளவும் சொல்லி கொடுக்கணும், நீங்கள் இவ்வளவும் சொன்னால் தான் டெவ்ஆப்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். இதில் உங்களோட குவெஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சது சார். அதுக்கு கொஞ்சம் படிப்படியாக வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆ ஆமாம், ரொம்ப ரொம்ப ஸ்லோ, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்டெடியாக ப்ராக்ரெஸ் பண்ணுங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். பட் என்ன தெரியுமா சார், இப்போ வந்து சுத்தமாகவே டெவ்ஆப்ஸ் அதாவது கோர்ஸ் படிச்சுட்டு அது மூலமாக வந்து நம்மளுக்கு நாலேஜ் இருக்கு, தியரிட்டிக்கலாக நாலேஜ் இருக்கு சொல்ல போனால். பட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி இந்த டாக்கர் இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். பட் வந்து ரியல் டைம் ப்ரொடக்ஷனில் வந்து அவங்க அவங்க இன்டர்வியூவில் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி, அவங்க நமக்கு ஒன்றா தெரிஞ்சிருக்கும், அவங்க கேட்குற கொஸ்டினோட நம்ம லிங்க் பண்ண தெரியாமல் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் தான் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம் சார். ஆ கரெக்ட், இதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இதுக்கு நிறைய மாக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிகிற டெவ்ஆப்ஸ் கான்டாக்ட் எல்லாம் ரெடி பண்ணுங்கள். ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் பைத்தான் படிச்சிட்டிங்களா, பைத்தானில் எனக்கு ஒரு மார்க்கு, ஒரு 4-5 மார்க் இன்டர்வியூ. டெவ்ஆப்ஸ் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுங்கிறதே சினாரியோ பேஸ்டு தான். நீங்கள் டெவ்ஆப்ஸ் போனீங்கனாலே இன்டர்வியூஸில் இந்த சினாரியோவை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு தான் கேட்பாங்க மெஜாரிட்டி. ஸ்ட்ரெயிட் குவெஸ்டின்ஸ் ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்கலாம், செகண்ட் ரவுண்ட் இருக்கலாம், அதுக்கப்புறம் போக 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 க்ளவுடை கனெக்ட் பண்ணுவாங்க, டிபியை கனெக்ட் பண்ணும், இந்த மாதிரி ஃபுல்லாகவே சினாரியோ பேஸ்ட் குவெஸ்டின்ஸ். அப்போ எல்லா சினாரியோவும் உண்மையிலேயே நம்மளால் தெரிய, ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே நமக்கு எல்லா சினாரியோக்கும் ஹேண்டில் பண்ண ஆன்சர் சொல்ல தெரியாது. அப்போது உட்காந்து டெவ்ஆப்ஸ் சினாரியோஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. டெவ்ஆப்ஸ் இன்டர்வியூ கிளியர் பண்ணணுன்னா ப்ரைமரியாக எல்லா அப்போ டெவ்ஆப்ஸாக யார் யாரெல்லாம் டெவ்ஆப்ஸ் இன்ஜினியராக இருக்காங்க, டெவ்ஆப்ஸ் இன்ஜினியர்ஸ் அவங்க என்னென்ன ஃபோரம்ஸ் இருக்குது,
லிங்க்டின்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறது, அந்த ஃபோரம்ஸில் போய் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ மாதிரியான ஃபோரம்ஸில் போய் டெவாப்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடியாக. அதுக்கு வேறு சாய்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது, ஏன்னா நம்ம வேலைக்கு போனதுக்கப்புறமும் ஒரு புது சினாரியோ வருதுன்னா இதே மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஆமாம் சார், கரெக்ட். அப்போ இது மாதிரி நீங்கள் ஒரு 20-30 சினாரியோவாவது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூ போகிறது தான் கரெக்ட். அதுலேயும் என்னோட தனிப்பட்ட ரெக்வெஸ்ட், நிறைய விஷயம் தெரியுதுங்கிற மாதிரி காமிச்சிக்கக்கூடாது. அதாவது நமக்கு கரெக்டாக தெரிகிறத கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணும். ஆ எனக்கு அது தெரியும் இது தெரியும், நம்ம ஓவராக என்ன சொல்கிறது இன்டர்வியூவே ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா நம்மக்கிட்ட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருவாங்க, அது போஸ்ட் இன்டர்வியூ நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிரும், டே அண்ட் நைட் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் ஓப்பனாகவே இது இதுலலாம் எனக்கு நீங்கள் மார்க் போடலாம், எனக்கு இது இதுலலாம் இவ்வளோ இவ்வளோ நாலேஜ் இருக்குது, இதில் நாலேஜ் இருக்குது, இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதில் வாட் இஸ் வாட் அளவு இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் போட்டே வேலை தேடலாம். கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பெக்ட் இருக்கும். அதுவும் நீங்கள் ஆப்ரேஷன்ஸ்லலாம் இருந்திருக்கீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நான் இது இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணலாம். இதில் இருக்கும்போது நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், இதோடு சேர்ந்து தான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கையும் டெவாப்ஸில் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க, செலினியம் மாதிரி இல்லை ஏபிஐ டெஸ்டிங் மாதிரி ஏதாவது ஒன்று அதையும் கேட்பாங்க. அப்போது ப்ரைமரியாக உங்களுக்கு என்ன வேணும் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அப்படியே படிப்படியாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஆனால் என்ன சொல்கிறது ஒரு ஒரு லாங் ஜேர்னி தான் இது, ஒரு 3 மாதம் 6 மாதம் நம்ம ட்ரெயின் ஆகி போக வேண்டிய இடம் தான், கண்டிப்பாக போக முடியும். எந்த டெவாப்ஸ் இன்ஜினியரையும் மீட் பண்ணுங்கள், இந்த கோ இதில் கேட்குற இவங்க கேட்குற இன்ஃபேக்ட் அவங்க கொடுக்குற எல்லாமே தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் உண்மையிலேயே கம்மியாக தான் இருப்பாங்க, எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எல்லாருக்கும் இருக்கவே இருக்காது. ஆமாம் சார், அது கரெக்ட். நான் பேசின வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து எல்லா எல்லா ரோலுமே எல்லாமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா வந்து கியூபர்நெட்டிஸில் வந்து அதில் மட்டுமே வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கும், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஹெல்ப் இல்லாமல் அவங்களால பண்ண முடியாது. இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் மேலே இந்த ஆன்சிபிள் அந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், நாங்கள் பேசின வரைக்கும் அந்த மாதிரி தான் எல்லாம் இருக்காங்க.